ஹாரி பாட்டர் அப்படின்னு சொன்ன உடனே ஹாரியும் அவரோட நண்பர்களும் துடைப்பத்தில் பறப்பது தான் நினைவுக்கு வரும். அந்த அளவுக்கு சின்னவங்களை மட்டும் இல்லை பெரியவங்களையும் கீழ்க்கிற விதத்தில் ஹாரி பாட்டரோட கதை அமைஞ்சிருக்கும். ஜே.கே. ரவுலிங் எழுதிய ஹாரி பாட்டர் இதுவரைக்கும் 7 பகுதிகளாக வெளிவந்திருக்கு. ஒவ்வொரு பகுதி வெளியாகிற அன்னைக்கும் உலகம் முழுவதிலையும் அதோட வாசகர்கள் புத்தக கடைகளில் நீண்ட வரிசையில் நின்று புக்கை வாங்குவாங்க. ஹாரி பாட்டர் கதை திரைப்படமாக வெளியாகி கோடி கணக்கில் வசூலை குவிச்சுது. ஆனால் அந்த கதையை எழுதின ஜே.கே. ரவுலிங் ரொம்ப வறுமையான சூழ்நிலையில் வளர்ந்தவங்க. பல தோல்விகளை சந்திச்சு தான் இந்த வெற்றியை அடைஞ்சாங்க. ஜே.கே. ரவுலிங் இங்கிலாந்து நாட்டில் 1965 வருஷம் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தாங்க. ஒரு கிராமத்து பள்ளியில் படித்தாலும் ஆசிரியர்கள் விரும்புகிற மாணவியாக இருந்தாங்க. குடும்ப சூழல் கல்வியை பாதிக்காத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. தன்னோட 6வது வயசுலேயே கதைகள் மேலே ரொம்ப ஆர்வம் கொண்டவராக இருந்தாங்க. தன்னோட தங்கைக்கு நிறைய கதைகளை சொன்னாங்க, நிறைய கதைகளை எழுதவும் செஞ்சாங்க. ரவுலிங் போர்ச்சுகல் நாட்டில் ஆசிரியராக பணி செஞ்சாங்க. அப்போ காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அந்த திருமண பந்தம் ரொம்ப நாள் நீடிக்கலை. ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே விவாகரத்தாயிருச்சு. அந்த நாட்களில் ரவுலிங் கடுமையான மனவழியில் இருந்தாங்க. ஆனாலும் அவங்களோட தன்னம்பிக்கையினால் அந்த வழியிலிருந்து மீண்டு வந்தாங்க. அந்த கடுமையான நாட்களில் கதைகளை படிக்கிறத தான் வழக்கமாக வச்சுக்கிட்டாங்க. அதனால் அவங்க மனசில் நிறைய கதைகள் வந்து உருவாக ஆரம்பிச்சது. ஆனாலும் அவங்களோட பொருளாதார சூழல்னால் அவங்களால எழுத முடியல கதைகளை. ஒரு நாள் மான்செஸ்டர்லேருந்து லண்டனுக்கு போகிறதுக்காக ரயிலுக்கு காத்திருந்தாங்க ரவுலிங். ரயில் வர்றதுக்கு 4 மணி நேரம் தாமதமாச்சு. அந்த இடைப்பட்ட நேரத்தில் கருவாக உருவானது தான் ஹாரி பாட்டர். ரயில் பயணத்தின் போது அந்த கதையை இன்னும் அழகாக எழுதினாங்க. எதுவும் மறந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களோட கர்ச்சீஃபில் குறிப்பிடுத்துக்கிட்டாங்க. அந்த கதையை எழுதுறதுக்கு அவங்களுக்கு நேரமோ கம்ப்யூட்டரோ இல்லை. அதனால் எப்போவுமே ஒரு பேப்பரில் அந்த கதையை அவங்க எழுதிக்கிட்டே இருந்தாங்க. ரவுலிங் கஷ்டப்பட்டு அந்த நாவலை எழுதி முடிச்சிட்டாங்க. ஆனால் பதிப்புக்காக அணுகும்போது பெரிய ஏமாற்றம்தான் கிடச்சிது. யாருமே அவங்களோட கதையை பதிப்பிக்க தயாராக இல்லை. நீண்ட போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு பதிப்பகம் வந்து ரொம்ப குறைஞ்ச பணம் கொடுத்து அதை பதிப்பிச்சு கொடுத்தாங்க. ஆனால் வாசகர்கள் வந்து அந்த நாவலுக்காக வரிசையில் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ரவுலிங்கோட அடையாளமே ஹாரி பாட்டராக மாறிடுச்சு. அவர் எழுதின கையெழுத்து பிரதி மிகப்பெரிய தொகைக்கு விற்று போச்சு. ஜே.கே. ராவ்லிங் வாழ்க்கையில் துயரமான நாட்களில் அவங்க மனசில் உருவான எண்ணங்களோட பாதிப்பில் வில்லன் கதாபாத்திரங்களை உருவாக்குனாங்க. இந்த நாவல் திரைப்படமானதும் உலகத்தில் பணக்கார பெண்களில் ஒருவராக மாறினாங்க ரவுலிங். ஹாரி பாட்டரோட இறுதி பகுதி வெளியாகி 24 மணி நேரத்தில் 1 கோடிக்கும் அதிகமான பிரதிகள் விற்று உலகையே ஆச்சரியப்பட வச்சுது. வறுமையில் வாடிய ஒருத்தர் இந்த நிலைக்கு ஆளானது ஒரு ஒரு பெண்ணுக்கும் முன்னுதாரணமாக எடுத்துக்க வேண்டியது. ஆனால் அவரோட வாழ்க்கை பற்றி பலராலும் விமர்சனங்கள் சொல்லப்பட்டுச்சு. ஆனாலும் அவங்க அந்த விமர்சனங்களை எல்லாம் கண்டுக்காமல் அவங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு வெற்றி பாதையாக மாற்றினாங்க ரவுலிங். எளிய குடும்பத்தில் பிறந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச நிலையில் வாழ்கிற ரவுலிங் வந்து ஒரு வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு நல்ல பாடமாக இருப்பாங்க.